காய்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் அஸ்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்பீட்ஸ். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேமு, இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேமு தான் பாப்பீட்ஸுங்கிற ஒரு கேமு. இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது, நிறைய மாடல்ஸ்லேயும் வந்துட்டுருக்கு. நம்மக்கிட்ட என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது மாடல்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறோம். அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் இருக்குது, நான் ரவுண்ட் ஷேப்பை உங்களுக்கு டச் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பும் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு மாடல் நான் கையில் வச்சுருக்கேன், அடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்கள்கிட்ட என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட சவுண்டு டச் பண்ணி காட்டுறேன், சவுண்டு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து எலிஃபெண்ட் இருக்குது, பார்த்தீங்களா? உங்ககிட்டலாம் எலிஃபெண்ட் இருக்கா? நம்மக்கிட்ட பாருங்கள் எலிஃபெண்ட் இருக்குது, எலிஃபெண்ட் பாப்பிட் நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் இருக்குது நம்மக்கிட்ட, ஸ்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டார் இருக்குது, ஸ்டார் பாப்பிட்ஸ். எவ்வளோ கலர்ஸ் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரெயின்போ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வகம் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வக ஷேப்பில் ஒரு பாப்பிட் வச்சுருக்கோம். இந்த பாப்பிட்டுக்கு வந்து டைஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம டைஸ் வச்சு நம்ம கேம் விளாடுற மாதிரி, ரெண்டு பேர் சேர்ந்து விளாடுற மாதிரி என்ன நம்பர் சொல்லுதோ அதை நம்ம வந்து டச் பண்ணி விடணும். அதுக்கு கலர்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெப்பா பிக் இருக்குது, எவ்வளோ பெரிய பெப்பா பிக் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட நீங்கள் பெப்பா பிக் வச்சுருக்கீங்களா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். கலர்ஸ் பார்த்தீங்களா, பிங்க்கு, ஆரஞ்சு, எல்லோ, அது மாதிரி வயலட், பர்பிள், எல்லா கலர் மிக்சிங்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பெப்பா பிக் இருக்குது பார்த்தீங்களா எங்ககிட்ட பாப்பிட்டு, எவ்வளோ டிசைன்ஸில் எவ்வளோ மாடல்ஸில் பாப்பிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட யார் இருக்கான்னு தெரியும், இப்போ யார் இருக்கான்னு தெரியுமா என்கிட்ட? ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன் பாப்பிட்டு நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸ்பைடர்மேன்லாம் என்கிட்ட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மாடல் வந்து ரேபிட், ரேபிட்டில் பாப்பிட்டு இருக்கு நம்மக்கிட்ட, ரேபிட்லேயும் நம்மக்கிட்ட பாப்பிட்டு இருக்கு. இதிலே நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே பாப்பிட்ஸ் வந்து நம்மளோட என்னென்ன டிசைனில் இருக்குது மாடல்ஸ் இருக்குன்னு காமிச்சிட்டேன். இதையும் தாண்டி இன்னொரு மாடல், சூப்பர் மாடல் நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் பாப்பிட்ஸ். ஐஸ்கிரீம் மாடல்லே போட்டிருக்காங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு ரோப் இதில் இருக்கும், நம்ம சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. எப்படி மாடல் பாருங்கள், அழகாக ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டு சின்ன பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா சின்ன ரோப்பு கொடுத்து எப்படி சின்ன பசங்க குட்டீஸ் அழகாக யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன ஹேண்ட்பேக்கில் பாப்பிட் போட்டிருக்காங்க, அதுவும் ஐஸ்கிரீம் மாடலில் போட்டிருக்காங்க, வித் ஜிப்போட போட்டிருக்காங்க. எப்படி பார்க்கவே சூப்பராக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாப்பிட் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்ஸ் பாப்பிட், பர்ஸ் மாடல்லே பாப்பிட் இருக்கு. எப்படி ரேபிட் மாதிரி ரெண்டு காது கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஒரு ஜிப் இருக்குது. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன செயின் இருக்குது, எப்படி அழகாக இருக்குது பாருங்கள், ஹேண்ட்பேக் மாதிரி நம்ம மாட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது நம்மக்கிட்ட. பார்த்தீங்களா சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி அழகாக மாட்டிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பாப்பிட் நம்மக்கிட்ட இருக்குது, உள்ளக்கு ஜிப்பு வச்சு பர்ஸு கொடுத்துருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட வந்து என்னென்ன பாப்பிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சாச்சு. நம்மக்கிட்ட என்னென்ன பாப்பிட்ஸ் வச்சுருக்கோம், என்னென்ன மாடல்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துக்குமே நான் காமிச்சிட்டேன். அதில் ஒரு ரேபிட் இருக்குது, ஸ்பைடர்மேன் இருக்குது, ஹார்ட் ஷேப் இருக்குது, ரவுண்ட் ஷேப் இருக்குது, பெப்பா பிக் இருக்குது, ஸ்டார் இருக்குது, எலிஃபெண்ட் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்குது வித் டைஸோட அது வரக்கூடியது, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஷேப்பில் போட்டிருக்காங்க, சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரேபிட்டோட மாதிரியே வச்சுருக்காங்க, அது வந்து சின்ன பர்ஸ் மாதிரி ஒரு மாடல் இருக்குது.
ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பாப்பிட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இதில் நீங்கள் வீட்டில் ஏதாவது பாப்பிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஷேப்பில் வச்சுருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பட்டையை கிளப்புறோம், பட்டாசு வெடிக்கிறோம்.